சொல்லுங்க. ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. ஒன் மோர் டைம். ஹேப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்படி ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோன்றது தான் நான் காமிக்க போகிறேன். சாரிங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஏன்னா எடிட்டிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கோம். நாங்கள் என்ன பண்ணோன்னா, நான் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு ஒரு பவுடர் இருக்குது, ஸோ அதை வச்சு குழந்தைங்களோட கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு மோல்டு பண்ணுறதுக்காக இந்த மைதா மாவில் வந்து மோல்டு ரெடி பண்ணேன். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணி நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அது மாதிரியே தேய்ச்சிட்டு கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாவில் அப்படியே வச்சோன்னா நமக்கு அந்த கையோட மோல்டு வந்து நமக்கு கிடச்சிரும். அதில் வந்து இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த மோல்டில் ஊற்றிட்டோன்னா நமக்கு கை அப்படியே கிடச்சிரும். ஆனால் வந்து அது ஒரு 2-3 days ஆகும் அது காயறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து இது பண்ண முடியும், இல்லாட்டி சீக்கிரமாகவே அது உடஞ்சிரும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இது ஒரு 2 days அப்புறம் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு மார்னிங் உட்காந்து இதை பண்ணாங்க, பெயிண்ட் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இப்படி தான் இருந்தது. இது வந்து சுதிக்ஷாவும் சுதிக்ஷாவோட ஃப்ரெண்டு சான்வி பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 பேரோட கையையும் பண்ணோம், சுதிக்ஷா, சான்வி அண்ட் கீதிகாவோட கை 3 பேரோடதும் பண்ணோம். அதுதான் அவங்க வந்து ஃபாதர்ஸ் டே கிஃப்டாக அவங்க அப்பாவுக்கு கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு 3 families மட்டும் மீட் பண்ணி ஒரு குட்டியாக ஃபாதர்ஸ் டே பார்ட்டி வச்சோம். ஸோ ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 3 families, 4 families வந்து மீட் பண்ணிக்கிறோம். எங்களை மாதிரியே நாங்களும் எங்கேயும் ஷாப்பிங் எங்கேயும் போகவே இல்லை. ஸோ எங்களை மாதிரியே சேஃபாகவே இருக்கிற ஃபேமிலிஸோடு தான் மீட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே சேஃபாக தான் போய்கிட்ருக்கு. அந்த மாதிரி இருக்க ஒரு 4 families நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ நாங்களாம் கொஞ்சம் ஒரு பாட்டிலுக்கு மாதிரி வச்சோம். குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மீட் பண்ணி, ஸோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்ன மெனுலாம் சமைச்சோன்றது தான் நான் காமிச்சிட்ருக்கேன். பாட்லக்குன்றதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சமைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் சூப்பராக கேம்ஸ்லாம் வச்சுருந்தோம். ஸோ குழந்தைங்களுக்கும் அப்பாங்களுக்கும் நிறைய க்வெஸ்டின்ஸு, மேக்கப் பண்ணுற கேம் அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தோம். நான் அதெல்லாம் இதில் ஆட் பண்ணலை. இப்படி தான் எங்களோட ஃபாதர்ஸ் டே போச்சு. இந்த ஃபாதர்ஸ் டேயில் வந்து நானும் எங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்லலான் இருக்கேன். அப்பா பேர் வந்து ராஜேந்திரன், ஊரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டுருக்காரு. எல்லா பொண்ணுங்களை மாதிரி நானும் அப்பா செல்லந்தாங்க. எங்கள் அப்பா வந்து கண்டித்து கோபமாக எங்களை திட்டினதில்லை, அடித்ததில்லை, எதுவும் பண்ணதில்லை. ஆனால் வந்து எங்கள் அப்பா சொல்ல பேச்சு எல்லாமே நான் கேட்பேன். எங்கள் அப்பா இல்லாத இடத்துல கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு எங்கள் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவர் 12 வயசாக இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டிருக்காரு. ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் கொடுத்தாரு. எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் தான் எங்கள் அப்பா அம்மா. எங்கள் அப்பாவுக்கு வந்து அன்பு பாசத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. பணத்துக்கு வந்து அவர் எப்போவுமே முக்கியத்துவமே கொடுத்தது கிடையாது. நான் எங்கள் அப்பாவை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நான் நினைக்கிறது என்னென்னா, இந்த ஜென்மத்தில் நான் அவருக்கு பொண்ணாக பிறந்திருக்கேன். ஆனால் இனிமே ஏதாவது ஜென்மம் இருந்ததுன்னா அவருக்கு நான் அம்மாவாக இருக்கணுன்றது தான் என்னோடய ஆசை. லவ் யூ அப்பா. நான் அப்பான்னு சொல்ல மாட்டேன், நைனான் தான் கூப்பிடுவேன். லவ் யூ நைனா. நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே சிறந்த அப்பா. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இந்த டைமில் நான் இன்னொருத்தரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இவர் என்னோடய மாமனார். ரொம்ப வெகுளித்தனமானவர், ரொம்ப அன்பானவர். என் ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி என் மேலேயும் ரொம்பவே பாசமாக இருப்பார். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே மாமா. இந்த ஃபாதர்ஸ் டேயில் உங்ககிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதில் வந்து சுதிக்ஷா பண்ண ஒரு கிராஃப்டையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பால் கேன் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்கெட்ச் வச்சு ஒரு ட்ரா பண்ணி வச்சுருக்கு பாப்பா. இதை வந்து இப்போ அந்த நைஃப் வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் 2 பால் கேன் எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 சைடும் வச்சு ஒரு ஆர்கனைசர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2 சேர்த்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணியாச்சு. ஸோ 2 கொஞ்சம் மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணோம். இதுக்கு மேலே ஒட்டி கவர் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லாததுனால செல்லோ டேப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கிரே கலர் செல்லோ டேப்பை யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி அந்த பால் கேனோட அந்த இது தெரியாதது மாதிரி ஃபுல்லாக ஒட்டியாச்சு எல்லா சைடும்.
ஸோ இந்த கலரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, கிரே கலர்ன்றதுனால. சுதிக்ஷாக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறது, ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதனால் எப்போவும் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கலரிங்கும் பெயிண்டிங்கும் அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒன்று வரைகிறது, அது கலர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். அது கூடயே இந்த சின்னதும் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இது ஃபுல்லாக ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரெண்டு பேரும் ஒட்டினாங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பண்ணணும். சுதிக்ஷாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுவாக இது ஒன்று ட்ரை பண்ணி நல்லா வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. நீங்களும் வேணால் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்து செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்கெட்சு, க்ரையான்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம எவ்வளோ ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாலும் திருப்பி திருப்பி அது கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.